ஹாய், இன்னைக்கு நம்ம சேனலில் கேப்ரியல் ஒக்காரா எழுதுன ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த போயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸ்டான்ஸா 1. எப்பயுமே பெரியவங்ககிட்ட பேச போனோம்னா எடுத்தோடனே எங்கள் காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு போயம் தான் இது. எங்கள் காலத்தில் ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, இப்போ இருக்க இந்த காலத்தில் ஹியூமன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் ஒக்காரா அவங்களோட சன்னுக்கு சொல்கிற மாதிரியும், அவரோட சன்னுக்கு மட்டும் இல்லாமல் இந்த போயத்தை வாசிக்கிற எல்லாத்தையுமே அவங்களோட சன் மாதிரி பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து அவர் இதெல்லாம் நிறைய கம்பாரிசன் கொடுத்துருப்பாரு. முன்னாடி நாங்கள்லாம் எப்படி இருப்போம், இப்போ நீங்கள் ப்ரெசன்ட் டேயில் ஹியூமன்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் நாங்கள் சிரிக்கும்போது வந்து ரொம்பவே வந்து உண்மையாலுமே ஒரு பாசம் உள்ள ஒரு சிரிப்பாக இருக்கும். அவங்க மனசில் இருக்க அன்பு அவங்க கண்ணு வழியாக தெரியும். அதோடு சேர்ந்து அந்த சிரிப்பு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் யாருமே வந்து உண்மையாக சிரிக்கிறதில்லை. யாரையோ பார்த்தோன்னே சும்மா ஈ அப்படின்னு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறோம், ப்ரிட்டன் பண்ணுறோம் சிரிக்கிற மாதிரி. ஆனால் நம்ம சிரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து லிப்ஸை ஓப்பன் பண்ணி டீத் தெரிகிற மாதிரி சிரிக்கிறோம், அவ்வளோதான். அதில் வந்து எந்த ஒரு பாசமோ எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து போஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் எப்படி சொல்கிறது, உண்மையான பாசம் இல்லாமல் ஜஸ்ட் ஈ ஈன்னு சொல்கிறது வந்து அவங்க கண் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க காலத்தில் அந்த கண்ணில் வந்து அந்த அன்பு உள்ளே இருக்க அன்பு அப்படியே அந்த கண்ணில் வெளிச்சமாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அந்த கண் எப்படி இருக்குன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, உறைஞ்சி போன ஐஸ் மாதிரி, அப்படியே ஐஸ் பிளாக்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் வந்து ஸ்டான்ஸா 2. இதுக்கு முன்னாடி போயிட்டு எதை பற்றி பேசினாருன்னா, ஒருத்தவங்க வந்து சிரிக்கிறத பற்றி பேசினார். இது அதோட கண்டினியூஷன் தான். சிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மலாக கை குலுக்குவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அந்த உண்மையான சிரிப்போடு சேர்ந்து இவங்க கை சேரும்போது அந்த பாச பிணைப்பு இணையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இந்த காலத்தில் கை குலுக்குறவங்களாம் அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸோட கொடுக்கல, ஏன்னா அவங்க ஹார்ட்லேருந்து கை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு ஃபீலிங்லெஸ்ஸாக ஒரு ஹேண்ட் கொடுக்குறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க ரைட் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க லெஃப்ட் ஹேண்ட் அவங்களோட பாக்கெட்டுக்குள்ளே எதிர்த்தாப்பில் இருக்கவங்கக்கிட்ட எவ்வளோ மணி இருக்கும் அப்படின்றத கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இந்த மாதிரி கை கொடுக்குற வழக்கம் எல்லாத்துக்கூடையும் கை கொடுக்கணும், இவங்ககிட்ட காசு இருக்கிறதுனால இவங்க கூட கை கொடுப்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 3. ஸ்டான்ஸா 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்பி வாங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் நியூ பிளேஸ்ன்றனால ஃபீல் பண்ணாங்கன்னா, உங்கள் வீடு மாதிரி தான், ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அதுமாதிரி நார்மலாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப போலியாயிருச்சு. சும்மா நம்ம ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோமே ஒழிய அது எதுவுமே உண்மை இல்லை. நம்ம வந்து மறுபடியும் வாங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வந்தால் ஓகே, ரெண்டு தடவை வந்தால் ஓகே, தினமும் ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்கான்னா நம்ம வந்து புடனிலே கதவு அடிக்கிற மாதிரி அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்கோட கூப்பிடல அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டான்ஸா 4. இப்போ இருக்க மக்கள் எல்லாமே வந்து நிறைய விதமான மாஸ்க் வச்சுருக்காங்க, அதை வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு வியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு மாஸ்க், ஸ்ட்ரீட்டில் நடக்கும்போது ஒரு மாஸ்க், பார்ட்டிக்கு போகும்போது ஒரு மாஸ்க், வீட்டில் இருக்கும்போது ஒரு மாஸ்க், எந்த நேரமும் ஒரு நடிப்போடையே இருக்காங்க அப்படின்றது மூலமாக சொல்ல வர்றாரு. ஒரு பொய்யான சிரிப்பு, ஒரு பொய்யான ஹேண்ட் ஷேக், எப்பயுமே பொய்யான வார்த்தைகள், இதை மட்டுமே பேசிக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை ஒரு மாஸ்க்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம், ஒருத்தவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு போகும்போது, இன்றைக்கி நான் உங்களை சந்தித்தது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, உங்க கூட பேசுனது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இவர் சொல்கிறாரு, இவர் வந்து ரொம்ப நேரம் ஒருத்தர்கிட்ட வந்து எப்போடா அவன் பேசி முடிப்பான், எப்போடா கிளம்புவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ கூட ரொம்ப போர் அடிக்கும் அந்த பர்சன் கூட இருக்கிறது, எப்போடா அவனை விட்டு ஓடுவோம் அப்படின்னு நினப்போம். ஆனால் அவன்கிட்டையும் கிளாட் டு மீட் யூ, இட்ஸ் நைஸ் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உண்மை இல்லைன்னு நமக்கும் தெரியும். தென் ஸ்டான்ஸா 5ல என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் வந்து வெறும் சிரிப்பு வந்து மனசுலேருந்து வராமல் சும்மா வந்து வாயை திறந்து பல்ல மட்டும் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படின்னா, அந்த மாதிரி செய்கிறவங்க கிட்டத்தட்ட ஸ்னேக்ஸ் மாதிரி, ஏன்னா ஸ்னேக் வந்து கரெக்டாக யாராவது எதிர்த்து வந்தாங்கன்னா வாயை திறந்து பல்ல கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீரும். அதே மாதிரி தான் இவங்களும் எப்படி ஒரு ஈவை வந்து ஏமாற்றி ஒரு சாட்டன் ஒரு இதை சாப்பிட சொன்னார், ஃப்ரூட்டை சாப்பிட
சொன்னாரோ அது மாதிரி இவங்களும் உன்னோட லைஃபை பாய்சன் பண்ணிடுவாங்க, உன்னோட நல்ல லைஃபை இவங்க கெடுத்துருவாங்க. அது அண்ட் தென் ஒரு ஸ்னேக் எந்த நேரமும் தன்னோட விஷப்பற்களால் உன்னை எப்படா கொத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் இவங்களும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டான்ஸாக முடிக்கிறாரு. தென் ஸ்டான்ஸா சிக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும், அதாவது உன் வயசில் இருக்கும்போது உண்மையாலுமே சிரித்தேன், உண்மையாகவே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர வளர என்னோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நானும் மாற வேண்டியது இருந்துச்சு, இவங்களோட சேர்ந்து நானும் மாஸ்க் போட்டு வாழ வேண்டியது இருந்துச்சு, இவங்க கூட சேர்ந்து என்னோட உண்மையான சிரிப்பையே நான் மறந்துட்டேன். ஆனால் நீ எப்படி மாறிடாத, இப்போ எப்படி ரொம்ப இன்னசென்ஸாக இருந்து ரொம்ப உண்மையாக இருக்கியோ அதே மாதிரி என்றைக்குமே இரு அப்படின்ற கருத்தோட இந்த போயத்தை முடிக்கிறாரு. இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அந்த உங்களுக்கு வேறு ஏதாவது லிட்ரேச்சர் ஒர்க் வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் த வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.